இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவும் சீனாவும் எதுக்கு அவங்களோட எல்லையோர பகுதியில் வந்து இராணுவ படையை வந்து அதிகரிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாங்க. நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது என்ன வீடியோனா, அதாவது லாக்டவுன் வந்து மே 31 அப்புறமும் நீட்டிக்கப்படுமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபுல் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பேன், ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா படாதான்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் மேலே ஐபட் தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க கண்டுபிடிச்சா, வாங்க வீடியோக்குள்ள. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை பிரச்சனை அதிகரித்து வருகிறது. கிழக்கு லக்னாவில் உள்ள பாங்கோங், தசோ ஏரிகளில் சீனா தனது ரோந்து படகுகளின் நடமாட்டத்தை அதிகரித்துள்ளதாகவும் செய்திகள் வந்தவண்ணமாக இருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு இந்த ஏரியின் அருகே இந்திய மற்றும் சீன வீரர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதற்கு முன்னதாகவே இரு நாடுகளும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளில் தங்களது இராணுவங்களை அதிகரித்து வருவதாக செய்தியும் வந்தது. அதேபோல் அக்சாய் சீனாவின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன இராணுவத்தின் சில கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியா கூறுகிறது. அதன் பிறகு அங்கு தனது இராணுவத்தின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. ஆனால் சீனாவோ கால்வான் பள்ளத்தாக்கு அருகே சட்டவிரோதமாக பாதுகாப்பு தொடர்பான கட்டுமானங்களை இந்தியா செய்து வருவதாக குற்றம் சாட்டுகிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பல்வேறு பகுதிகளிலும் இத்தகைய மோதல்கள் அதிகரிப்பதால் சிக்கல்களும் அதிகரித்துள்ளன. இதற்கு காரணம் என்ன? இந்தியா சீனாவுடன் 3488 கிலோமீட்டர் எல்லை பகிர்ந்து கொள்கிறது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் வழியாக இந்த எல்லை செல்கிறது. 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த எல்லைகளின் மேற்கு பகுதிகளில் ஜம்மு காஷ்மீரும், மத்திய பகுதிகளில் இமாலய பிரதேசமும் மற்றும் உத்தரகாண்ட் மற்றும் கிழக்கு பகுதிகளில் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசமும் இடம்பெறுகின்றன. இருப்பினும் இரு நாடுகளும் இன்னும் முழுமையாக எல்லைகளை வரையறுக்கவில்லை. ஏனென்றால் பல பகுதிகள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தகராறு நீடித்து கொண்டே செல்கிறது. தற்போது மேற்கு பகுதியில் உள்ள அக்சாய் சீனா தனக்கு சொந்தமானது என இந்தியா கூறுகிறது. 1962 இந்தியாவுடான போரின் போது சீனா இந்த பகுதி முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டது. அதே நேரத்தில் கிழக்கு பகுதிகளில் அருணாச்சல பிரதேசம் தனக்கு சொந்தமானது என்று உரிமை கோரும் சீனா இது தெற்கு தீபத்தின் ஒரு பகுதி என்றும் கூறுகிறது. தீபத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையிலான மக்மோகான் கோடு தொடர்பான ஒப்பந்தத்தையும் சீனா ஏற்கவில்லை. 1914 இந்த ஒப்பந்தம் பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் தீபத்தின் பிரதிநிதிகளால் கையெழுத்திட்ட போது தான் அங்கு இல்லை என்று சீனா கூறுகிறது. சீனாவின் ஒரு பகுதியாக திபெத் இருப்பதால் அது தானாகவே எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று அந்நாடு கூறுகிறது. 1914 திபெத் சுதந்திரமான நாடாக இருந்தாலும் அது பலவீனமானதாக இருந்தது. எனவே சீனா ஒருபோதும் திபெத்தை ஒரு சுதந்திர நாடாக கருதவில்லை. 1950 சீனா திபெத்தை முழுவதுமாக கைப்பற்றியது. அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் மக்கோகோன் கோட்டை ஏற்காத சீனா அக்சாய் சீனா மீதான இந்தியாவின் உரிமை குரலை நிராகரித்துவிட்டது. இந்த மோதலுக்கான காரணமாக இரு நாடுகளும் இடையில் எல்லைகள் முடிவு செய்யப்படாமல் தொடர்ந்து கொண்டே தான் செல்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் இருக்கும் நிலையை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள நிஜமான எல்லை கட்டுப்பாடு கோடு, அதாவது LAOC என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் அது இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது. இரு நாடுகளும் தங்களது எல்லை கட்டுப்பாடு கோடு என்று வெவ்வேறு வரையறைகளை முன்வைக்கின்றன. இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பல பனிப்பாறைகள், பனிப்பாலைவனங்கள், மலைகள் மற்றும் ஆறுகள் இருக்கின்றன. LAOCயை ஒட்டிய பகுதிகளில் இதுபோன்ற பல பகுதிகள் உள்ளன. அங்கு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பதற்றங்களை அடிக்கடி ஏற்படுகின்றன. 134 கிலோமீட்டர் நீளமுள்ள பாங்கோங் துசோ ஏரி இமயமலையில் சுமார் 14,000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஏரியின் 45 கிலோமீட்டர் பரப்பளவு இந்தியாவிற்கும் 90 கிலோமீட்டர் பரப்பளவு சீனாவுக்கும் உரியதானது. உண்மையான கட்டுப்பாடு கோடு இந்த ஏரியின் வழியாகவே செல்கிறது. மேற்கு பகுதியில் சீனாவின் அத்துமீறல்களில் 1/3 இந்த பாங்காங் தோசோ ஏரி சுற்றியுள்ள பகுதியிலான நடைபெறுவதற்காக கூறப்படுகிறது. இந்த பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லை கட்டுப்பாடு கோடு தொடர்பாக ஒருமித்த கருத்தே இல்லாததே இதற்கு காரணம் என்பது வெளிப்படையான விஷயம். இரு நாடுகளும் வெவ்வேறு LAOCயை முன்வைக்கின்றன. எனவே சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இரு நாடுகளின் வீரர்களையும் பலமுறை மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் அண்டை நாட்டின் வீரர்கள் தங்கள் நாட்டு எல்லைக்குள் ஊடுருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். சூசூல் பள்ளத்தாக்கு ஏரி மிகவும் முக்கியமானது. இந்திய பிரதேசத்தின் மீது தாக்குதல் நடத்த சீனா இந்த வழியை பயன்படுத்தலாம். 1962 போரின் போது சீனா தனது பிரதான தாக்குதலை தொடங்கிய இடம் இதுதான். கடந்த சில ஆண்டுகளில் சீனாவும் பாங்கோங் திர்சா ஏரியின் கரையோரத்தில் உள்ள தனது இடத்தில் சாலைகளை அமைத்துள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. அக்சாய் சீனாவில் இருக்கும் சர்ச்சைக்குரிய பகுதியான கல்வான் பள்ளத்தாக்கு லடாக் மற்றும் அக்சாய் சீனா இடையே இந்தோ சீனா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கே எல்லை கட்டுப்பாடு கோடு எனப்படும் LAOC சீனாவை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு சீனாவின் தெற்கு மற்றும் இந்தியாவின் லடாக் வரை பரவியுள்ளது. தற்போது 2 நாடு எல்லைகளிலும் படைகள் குவிக்கப்பட்டு வருகின்றன. சீனா தனது படைகளை லடாக் எல்லையில் குவித்து வருகிறது. லடாக்கில் பாங்காங் டிசோ பகுதிகளில் சீனா தற்போது பதுங்குழிகளை அமைத்து வருகிறது. 100க்கும் அதிகமான பதுங்குழிகளை சீனா அமைத்து வருவதாக இந்திய தரப்பு கூறுகிறது.
100 முகாம்கள் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு 1000-க்கும் அதிகமான வீரர்கள் குவிக்கப்பட்டும் இருக்கின்றார்கள். இந்தியாவும் அங்கு படைகளை தீவிரமாக குவித்து வருகிறது. நாங்கள் சாதாரணமாக ரோந்து பணிகளை மட்டும்தான் மேற்கொள்கிறோம் என்று இந்தியா தான் அத்துமீறி வருகிறது என்று சீனா கூறுகிறது. ஆனால் சீனாவின் புகாரை இந்தியா மறுத்துவிட்டது. இந்தியா சீனா மீது எதிர்ப்புகார் வைத்துள்ளது. சீனாவின் அத்துமீறல்களை செய்மதி புகைப்படங்கள் நிர்வகிக்க முற்படுகிறது இந்தியா. இந்த வருடம் மட்டும் சீனா 180 முறை இந்திய எல்லைகளில் அத்துமீறி உள்ளதாக இந்திய ராணுவம் கூறுகிறது. லடாக்கில் மட்டும் 140 முறை ஊடுருவதாக இந்திய தரப்பு கூறுகிறது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான லடாக் எல்லையில் தற்போது நடந்து வரும் மோதல் மற்றும் பிரச்சனை விசித்திரமானதாகவும் சிக்கலானதாகவும் என்றும் கூறப்படுகிறது. பின்வரும் காரணங்களுக்கான இந்த பிரச்சனை சிக்கலானதாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் லடாக்கில் ஒரு எல்லையில் மட்டுமின்றி லடாக்கில் இருக்கும் பல எல்லைகளில் சீனா அத்துமீறி வருவதாக இந்திய தரப்பு குற்றம் சாட்டுகிறது. கல்வான் போன்ற எல்லை பிரச்சனையை இல்லாத பகுதிகளில் கூட சீனா படைகளை குவித்து வருவதாகவும் சீனாவின் படை குவிப்பு போர் ஒத்திகை போல இருப்பதாகவும் இந்திய ராணுவ தரப்பு கூறுகிறது. இது எல்லை வீரர்களின் அத்துமீறல் இல்லை, மூத்த அதிகாரிகளின் திட்டமிடல் மற்றும் அரசின் ஆலோசனையின்றி இப்படி அத்துமீற முடியாது. பங்கர் அமைத்து பணிகளை செய்வது, முகாம்களை அமைப்பது, நவீன ஆயுதங்களை கொண்டு வருவது இதற்கு முன் நடக்கவில்லை என்பது இந்திய தரப்பின் குற்றச்சாட்டாகும். கண்டிப்பாக இதில் ஏதாவது பெரிய காரணங்கள் திட்டங்கள் இருக்கும் என்று இந்திய அதிகாரிகள் கூறுகிறார்கள். இதனால் தான் அங்கு இந்தியாவும் தனது படைகளையும் குவித்து வருகிறது. கொரோனாவின் தோற்றம் குறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்தியாவும் சுதந்திர விசாரணை கோரிக்கை முன்வைத்தது. அதே போல் சீனாவில் இருந்து வெளியேறும் நிறுவனங்கள் இந்தியா வளைத்து போட முயன்று வருகிறது. இதனால் சீனா இந்தியா மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது லடாக் சிக்கிம் எல்லையில் மிக மோசமான அத்துமீறல் நடந்து வருகிறது என்பது அவதானிகளின் கருத்தாகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இந்தியா சீனா எல்லை பிரச்சனைகளில் மத்தியசம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் சீனா பதிலடி கொடுத்துள்ளது. சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தியாளர் லிஜியான் புதன்கிழமை பத்திரிகையாளரிடம் கூறுகையில், இந்தியா சீனா எல்லை பிரச்சனை இரு நாடுகளுக்கும் இடையானது. இதை நாங்களே சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்வோம். குறிப்பாக இப்போதைய நேரத்தில் பிரச்சனை இல்லை, அனைத்தும் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்றார். இந்த விவகாரத்தில் எல்லை ஒப்பந்தத்தின்படி தான் நடப்போம் என இரு நாடுகளின் தலைவர்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதே வேளையில் இதற்கு முன் நடந்த இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பின் போதும் இந்தியாவும் சீனாவும் எந்த நேரத்தில் அமைதியை நிலைநாட்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் லிஜியன் கூறுகையில், இரு நாடுகளுக்கும் இந்த எல்லை பிரச்சனையை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கும் திறனை கொண்டதையும் என்றும் கூறியுள்ளார். எனினும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் கேள்விக்கு சீனா இவ்வாறு பதிலளித்துள்ளது. ஆனால் இந்தியாவின் பதில் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண நினைக்கிறோம் அதையும் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சோ அதையும் நீங்கள் அதில் பதிவு பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோ நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது தான் நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வியூவர்ஸா இல்லைன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்தீங்கன்னா